நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவம் இல்லாமல் ஒரு பவித்த புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் படைக்கப்படும் முன் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுகுலத்தின் மீது அருள்மழை பொழியும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிறுவனத்திற்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொடைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்கு என்றென்றும் உம்மோடு வாழும் தாயாக உயர்த்தி நீரே, அந்த அன்னை எங்களுக்காக பரந்து பேசி பெற்றுத்தரும் வரங்களால் எங்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் விண்ணக வாழ்வு நிரலையும் பெற்றுத்தருவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னையை இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற சக்திமிக்கவளாய் இருக்கின்ற அம்மா, இந்த அருட்கொடைகளை எங்களுக்காக பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் தயார் நிலையையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் முழுமையான அன்பையும் இறுதியில் நல்ல மரணத்தையும் பெற்றுத்தாரும். என்றென்றும் உம்மோடும் உம் திருமகனோடும் வாழ்ந்திட அருள் பெற்றுத்தாரும் அம்மா. ஆரோக்கிய அன்னை நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது அருட்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களில் இருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. அன்னையின் அரவணைப்பிற்காக மன்றாடி அவரது பாதுகாப்பில் நம்மையே ஒப்பு கொடுப்போமாக. கிருபாதாயத்துக்கு மாதாவா இருக்கிற ஆக்கிரியை வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசத்தில் நாங்கள் இறைவின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து பிரலாபத்திலிருந்து உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலாளிகளுக்காக வேண்டி மன்றாடிய தாயே, உம்முடைய தளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதையின்றி நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய பிரதட்சணியமான தரிசனத்தை எங்களுக்கு தந்திருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்பு இரக்கமுள்ள கன்னிமரியாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தொழிலாக ஆகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, முதல் அடைக்கலமாக ஓடி வந்து முது உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒரு பொழுதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சிருந்து அழும் பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. புனித மரியே, இறைமகனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தாயை எல்லா நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்யும் அன்னையாக கொடுத்திருக்கின்றேன். அவர் உதவியை நாடுகிற நாங்கள் மீட்பின் பலனை பெற்று எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரன் பெயராலே ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரன் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவருக்காக நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த புகழ்ச்சி பள்ளியில் அன்னை மரியாவை நினைவு கூறுகிற இந்த சனிக்கிழமை வழிபாட்டில் தொடர்ந்து இறை ஆசிர் நமக்கு நிறைந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மை நாம் தகுதியான விதத்தில் அவருக்கு முன்னால் அர்ப்பணிக்கிற போது இறைவன் நம்மை அன்னையின் பொருந்தின் பிரில நிரப்புகிறார். நிறை ஆசிரால் நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஆகவே பள்ளியில் நாம் இறைவனது பராமரிப்பும் பாதுகாவலும் அவரது உடனிருப்பும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து மன்றாடுவோம். மேலும் இன்றைக்கு பூண்டி ராணி, சகாயராஜ், ஸ்டீஃபன் ராஜ், ஜெனிஃபர், எரிக், மானுவல், காமினி, எரிக்கா இவர்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்து திருப்பலியை கொடுக்கிறார்கள். சிவானி தன்னுடைய பிறந்த நாளிலே, 11வது பிறந்த நாளில் இறைவனுக்கு என்று சொல்லி பலியை கொடுக்கிறார்கள். கில்பர்ட் ஜெனிஃபர் இவர்கள் 11வது திருமண நிறைவு நாளில் இறைவனுக்கு நன்றி கூறி பலி வைப்பு கொடுக்கிறார்கள். 4 வயது ஆர் இனியன் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்லி திருப்பலி வைப்பு கொடுக்கிறார்கள். அருண் ஜோசப் ஜெபிதா தம்பதியினர் அவருடைய குடும்ப வாழ்வு இனிக்க சிறக்க திருப்பலியில் சிறப்பாக நமது ஒவ்வொருவரது ஜெபங்களையும் கேட்டு இறைவனிடத்தில் பலி வைப்பு கொடுக்கிறார்கள். இறந்து போன ராஜ ஜெகநாதன், ரீட்டா ஜெகநாதன் மற்றும் ஸ்டானிஸ்லாஸ் இவருடைய ஆண்மிலைப்பாற்றுக்காக மன்றாடுவோம். இறைவன் பேர் தன்னை பேரக்கத்தான் இவர்களுக்கு நித்திலைப்பாற்றி அருள்வாராக. செய்திருக்கிற குற்றங்களை நினைத்து இறைவனிடத்தில் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் ஒவ்வொருவரும் இரக்கம் வைத்து நம்மில் இருக்கிற பாவங்கள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இறைவா, இன்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவா, இன்மேல் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே என் மீட்பரே, இன்மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே என் மீட்பரே, இம்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆவியே, இம்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆவியே, இம்மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறையாளுவற்ற எங்களுக்கு உதவி புரிய என்றென்றும் எங்களோடு இருந்தருளும் கடவுளை பெற்றெடுத்த கன்னிமரியான் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியினால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். வாசகம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் திமோத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 15-17 முடிய. அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருக்கும் நான் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தமது முழு பொறுப்பையும் காட்டினார். அழிவில்லாத கண்களுக்கு புலப்படாத எக்காலத்திற்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுள் என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவர், ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். அவரை, அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரின் பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பதில்: ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்திசை முதல் மேல்திசை வரை ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி: ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவருக்கு நிகரியார். அவரை போல வான் உயர்ந்த வானத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியோரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். பல்லவி: ஆண்டவன் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 43 49 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும். ஏனெனில் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தையை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவர். வெள்ளம் மாறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவர். 6 பெருக்கெடுத்து அதன் மேல் மோதியவுடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. கிறிஸ்து நமக்கு வழங்குகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். டைட்டானிக் கப்பலானது வடிவமைக்கப்பட்டு செயல்திறனுக்காகவும் செயல்பாட்டிற்காகவும் உலகம் அதிசயிக்கிற அளவிற்கு கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்று அந்த கப்பலை வடிவமைத்த பொறியியல் வல்லுநர், அந்த டீமுக்கு கேப்டன், இப்படி எல்லோருக்கும் சொல்லி அந்த கப்பலானது கடலிலே விடப்படுகிறது. இன்னும் பெருமிதத்தோடு அவர் சொல்லுகிறார், இந்த கப்பலுக்குள்ளார நாம் எந்த அவசரகால எமர்ஜென்சி போட்ஸ் என்று சொல்லுகின்ற அவசர நிலை படகுகள் எதையுமே நாம் வைக்கவில்லை. ஏனென்றால் கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. மூழ்கின ஆபத்து வந்தால்தானே இந்த எமர்ஜென்சி படகுகளை எடுத்து பயன்படுத்துவது. மூழ்குவதற்கு வாய்ப்பு கிடையாத போது எப்படி? ஆகவே இல்லை என்று சொல்லுகிற அந்த அவரது வீர மற்றும் தைரியத்தோடு பேசின அந்த பேச்சில் எல்லோரும் மகிழ்கிறார்கள். அந்த படகும் விடப்படுகிறது, இந்த டைட்டானிக் கப்பலும் விடப்படுகிறது. நமக்கு பிறகு தெரியும் அது என்ன ஆனது என்று சொல்லி. அது ஒரு பெரிய கடலுக்கடியில் இருக்கிற பாறையின் மீது மோதி கடல் தண்ணீர் உள்ளே புக டைட்டானிக் கப்பல் மூழ்கியது. அதில் பயணம் செய்த 1500 பேர் செத்துப்போனார்கள். இது வரலாறு. மனிதனது தலைக்கணத்திற்கும் பெருமைக்கும் நான் தான் என்று சொல்லுகிற ஆணவத்திற்கும் அளவே கிடையாது. கடவுளுக்கே சவால் விடுகிற அளவிற்கு இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு இன்றைக்கு நாம் குறிப்பிட்டிருக்கிற இந்த வரலாற்று நிகழ்வான டைட்டானிக் கப்பலது மண்ணில அந்த கடலில் மூழ்கினது என்பது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது. இன்றைய வாசகங்களை நாம் உற்று கவனித்து யோசித்து சிந்தித்தோம் என்று சொன்னால் நமக்கு இறைவன் 3 விதமான ஆன்மீக வழிகாட்டுதல்களை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் நாம் இறை வார்த்தையை அதிகமாக வாசித்து அதை வாழ்வாக்க வேண்டும், வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு தமிழக திருச்சபையில் ஒரு பெரிய விவிலிய எழுச்சியை ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் பவுலுடையாருடைய அந்த வாழ்வில் பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பேரிரக்கத்தினால பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். நான் ஒரு பெரிய பாவி,
ஆகவே பெரும் பாவியாகிய என்னை கடவுள் இந்த நேரத்தில் அவர் பேரிருக்கத்தான் மன்னிக்கிறார்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த திமோத்தேயு இவருக்கும் அவருடைய சபையினருக்கும் எழுதின கடிதத்தில் எழுதினதை வாசிக்கிற அந்த அவரது வார்த்தைகளானது கடவுளது பேரிருக்கத்தை ஒரு பக்கம் சொல்லுகிறது, இன்னொரு பக்கம் நாம் கடவுளுக்கு முன்னால் தாழ்ந்து தாட்சியோடு ஆண்டவரே என்னை மன்னியும் பாவியிலும் பெரிய பாவி நான் என்று சொல்லி எந்த ஆத்மா கதறுகிறதோ, எந்த ஆத்மா ஏற்றுக்கொள்ளுகிறதோ, எந்த ஆத்மா இப்படிப்பட்ட பலவீன பாவ படுகொடியிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி தத்தளிக்கிறதோ அவர்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு இப்படி நாம் அவர் சந்நிதியில் வருகிற பொழுது இந்த இறை வார்த்தையின் மாதத்தில் கடவுளது பேரிரக்கம் அவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்லப்படுகிறது. நாடுகிற பிள்ளைகள் அன்னை மரியாதைப் போல தாட்சியோடு நானும் அது அடிமை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு வாழ்வில் இருக்கிற அத்தனை தடைகளும் பின்னடைவுகளும் பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிற பாவ பழு சுமைகள் இவற்றிலிருந்தெல்லாம் மீட்டெடுக்கப்படுகிறோம் என்கிற பொழுது தாட்சியான உள்ளத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாமா? ஆண்டவரே பாவி என்று சொல்லி அவருக்கு முன்னால் முடந்தால் படிவிட்டு மன்னிப்பு கேட்கிற அந்த யதார்த்தமான ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? இதற்கு அழைக்கப்படுகிற நாம் இதே இறை வார்த்தை அடுத்து சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசும், நல்லவற்றிலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார்கள், கெட்டதிலிருந்து தீயவற்றை தான் எடுத்துக் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒரு மரத்தினை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மரத்தில் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது, கெட்ட மரம் தீயதை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பேச்சு நல்லதாக இருக்கிறதா? செயல்பாடுகள் நல்லவையாக இருக்கின்றனவா? அல்லது நம்முடைய யதார்த்தமான ஒரு வாழ்வில் நாம் தான் நல்லவர்களுடைய தோழமையில் கைகோர்த்து போகிற ஒரு வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கிற பொழுது சமரச போக்கில் போய் கொண்டிருக்கிறோம். நல்லதற்கும் தீமைக்கும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள், நல்லது செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் போய் கொண்டிருக்கிற பொழுது தீயவர்களோடும் தீமையோடும் சமரச போக்கு நம்மை அழிவுக்கும் பலவீனத்திற்கும் படு பாதாளத்திற்கும் நம்ம இழுத்து கொண்டு போகிற அந்த நிலையில் சுதாரித்து கொண்டு நல்லவர்களாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள், நம்முடைய குடும்பம் நல்லதாக இருக்கும், நம்முடைய சமூகம் நல்லதாக இருக்கும். அப்படி என்கிற பொழுது நல்லவற்றையே சார்ந்து வாழக்கூடிய நல்லதையே பெற்றெடுத்து கொடுக்கிற அந்த அளவிற்கு இறை வார்த்தை நம்மை இன்றைக்கு யோசிக்க சொல்லுகிறது. தீமை கொஞ்சமாக இருந்தாலும் இது புற்று போல இது நம்மை அழித்து கொண்டே இருக்கும். கடைசியில் எல்லாம் அழிந்து போன பிறகு பிறகு எப்படி வாழ்க்கை நடைபெறும்? ஆகவே யோசிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிற பொழுது உங்களது கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வாழ்வு மூன்றாவதாக எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது? கடவுள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதா? கற்பாறையாம் கடவுள் மீது அமைக்கப்படுகிற வாழ்க்கை அவருடைய அந்த ஒரு உறவில் நாம் அவர் மீது வைத்திருக்கிற இன்டாக்ட் ரிலேஷன்ஷிப், அவரோடு நாம் வைத்திருக்கிற நல் உறவு, நம்முடைய அத்தனை பக்தி முயற்சிகள் இவை நம்மை காலத்திற்கும் வீழாது நிலைத்து காக்கும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஊசலாட்டம் காணுகிற ஆன்மீக இப்படியும் அப்படியும் என்று சொல்லி கடவுள் மீது ஏதோ ஒரு விதத்தில் நான் அவரோடு என்கிற அந்த ஆழமில்லாத மேலோட்டமாக இருக்கிற வாழ்வில் மணல் மீது கட்டப்பட்ட அந்த வீட்டை போல உங்களுடைய வீடு அமைகிறது. அன்புக்குரியவர்களே, இதற்கு அடித்தளமாக இது இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களாம் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியாது. என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அன்னை மரியாளுடைய வார்த்தையின்படி நடந்தாலும் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னால் அதன் மூலமாக அவ்வளவு ஆழமான அந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்த வாழ்வு காலத்திற்கும் நிலைத்து நிற்கிற மா மனுஷியாக கலங்கரை விளக்காக அவள் திகழ்ந்தாள். நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தை என்கிற அடித்தளத்தில் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வைத்து கட்டமைக்கிற பொழுது நாம் எந்த மழை வந்தாலும் சரி, எந்த வெள்ளப்பெருக்கு வந்தாலும் சரி, எந்த புயலடித்தாலும் சரி, எதற்கும் அசராத கட்டிடமாக நம்முடைய வாழ்வு அமைகிறது என்பதை ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி சொல்லுகிற போது நம்முடைய இந்த வாழ்வு இந்த மூன்று
சிந்தனைகளை வைத்து அளவுகோலாக வைத்து போட்டு பார்ப்போம். லெட்ஸ் எவால்வேட் அவர் லைஃப். நாம் நம்முடைய வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம், ஆத்ம சோதனை செய்வோம். ஆகவே இறைவன் இன்றைக்கு பிடிமானமான இந்த கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு அவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஏற்று வாழுகிற பொழுது வாழ்வு கடவுளுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு நிலைவாழ்வு தருகிற ஒரு வாழ்வாக அமைகிற நிலையில் அது சிறந்த நிலையில் இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த திருப்பள்ளி இத்தகைய ஆன்ம பலத்தையும் ஆழ்ந்த ஆன்மீகத்தையும் நமக்கு தரும் பொருட்டு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். காணிக்கையை இறையமுதே உம்மை சூழ வந்தோம், இனிதாகவே எமையாளவி இதை ஏற்பாயின்று வேண்டுகின்றோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை வாழ்வும் புமதே தாழ்வும் புமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் புமதே தாழ்வும் புமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. எம் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் ஏ திருப்பலியில் சிறந்திடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் கொடுக்க இருந்த வழி எல்லாம் உள்ள தந்தையாகிய உனக்கு ஏற்றதாக முடிச்சு வியுங்கள். ஆண்டவே, தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் கையெழுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையாள் உமக்கு நிலையான கொடையாக மாறி அருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் கண்ணு செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிமரியானுடைய வணக்க நாளில் நாங்களும் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நீட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சி நிலைத்த நிலையான வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை வானதூர் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கன்று கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உண்மைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினை குறிந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கப்பு கொடுக்கிறோம். திருமண நின்றும் கூடியும் புரிய தகுந்த உடைய ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் திருப்பணியின் வாயிலாக பூண்டி ராணி, சகாய ராஜ், ஸ்டீஃபன் ராஜ், ஜெனிஃபர், எரிக் மானுவல், காமனி, எரிக்கா, திருமண நிறைவு நாளிலும் கண்டு சொல்கிற கில்பர்ட், ஜெனிஃபர் தம்பதியினரோடும், சிவானி தன்னுடைய பிறந்த நாளிலும், மேலும் இனியன் ஆர் அவருடைய பிறந்த நாளிலும் உமக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். கிறிஸ்தனுடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் ஆடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவை நினைவு கூர்ந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையிலும் குறிப்பாக பல்வேறு வேண்டுதலோடும் திருமணம் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புத ரேசு டிவியின் மூலமாக திருப்பள்ளி பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற நாங்கள் அனைவரும் திரு அவை அன்பில் என்றும் நிறைவு பெற்று வாழ அருள் புரியும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்கம் தீர்க்கும் சகோதர சகோதரிகளையும் திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற ஸ்டானிஸ்லாஸ் மற்றும் ரீட்டா ஜெகநாதன் யாரும் நினையாத ஆத்மாக்கள் இவர்களையும் இரக்கத்துணை கூறும் திருமகுளினுடையற்றும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணுத்தாயான புனித மரியா, இவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலரான புனித பவுலடியார், இவ்வுலகிலும் குவந்தவராக இருந்தவராகிய புனித நடைவனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் நன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பணியால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நம்பிக்கையுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் கொரோனா தொற்றுக்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்ற இறக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பெருமிதத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்ட சலுகை, அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடந்தேர எங்கள் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் நம்பிக்கைக்கு நோக்கி திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வார்த்தையின்படி வாழுகிற அன்னை மரியாருடைய ஆன்மீகமாகிய இறை வார்த்தைக்கு உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அதே நிலையிலே நாங்களும் உமது வார்த்தைகளை எங்களது வாழ்வில ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் பயன்படுத்தி அதை பின்பற்றி நல்ல கனி தருகிற மரங்களிலிருந்து நற்செயல்கள் நற்பழங்கள் வெளிப்படுகிற பொழுது நற்செயல்களும் எங்களிடமிருந்து வெளிப்பட்டு உமக்கு புகழ் சேர்க்கிற வாழ்வையும் ஆன்மீகத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவரே, சிரமக்கருள் இருக்கிற அமைதி அறிவிப்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவவர்களை விட என் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் ஆழமாக குழி தோண்டி பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு சமமானவர்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்து அவருக்கு வந்தவர்களாக வாழ அவரது விருப்பமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நாளில் அதற்கான ஆசிரியை தந்து நற்கரணி விருந்து படைத்திருக்கிறார். இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே தேவரீர் நிரலத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். யோசிப்பை நோக்கி ஜெபம். மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க, எமக்கு பெற்றுத்தாரும், எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். முன்றாடுவோமாக. ஆண்டவரே புனிதமிக்க கன்னிமரே, அவருடைய மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடுகிற நாங்கள் அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தும் திருமகனை வரலோடு எடுத்தின் வழியாக உட்கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாருங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காலமெல்லாம் வழி நடத்துவாராக. வரம் பெற்றுத்தருகிற ஆரோக்கிய அண்ணனுடைய ஆசிர் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் தங்கி என்றும் அவர் இறைவார்த்தின் வழியில் நம்மை வழிநடத்தி தாங்குவாராக. ஆமீன். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே, புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே, சகல லோகமாளும் மாதா ஏக பரமந்தாய், சகல லோகமாளும் மாதா ஏக பரமந்தாய், அகவும் உடலும் அழகும் மிளிரும் அன்னை மாரீனியே, அகவும் உடலும் அழகும் மிளிரும் அன்னை மாரீனியே.
புனித ராணி புகழுமா மகிமை ராணி மகிமை ராணி. கிறிஸ்தரசரே வாழ்க, முதராஜ்யம் வருக, கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித பவுலடியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன் ஆமேன். கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.